கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றதால் மேட்டுப்பாளையம் செல்லும் சிறப்பு ரயில் தென்காசியிலிருந்து சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. நெல்லையிலிருந்து தென்காசி, மதுரை, பழனி, கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாதாந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் கல்லிடைக்குறிச்சியில் நிற்காமல் சென்றுவிட்டது. இதனால் கல்லிடைக்குறிச்சியிலிருந்து மதுரை, கோவை, மேட்டுப்பாளையம் செல்லும் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். 55 பயணிகளை தவிக்க விட்டுவிட்டு ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் கல்லிடைக்குறிச்சியில் ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு அங்க இருக்கிற எஸ்எம் போன் அடிச்சு கேட்பாங்க, எல்லாரும் போர்டு ஆயிட்டீங்களான்னு கேட்பாங்க. உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் வண்டி எடுப்பாங்க. சரியா, நீங்க போனோம்னா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நீங்க லக்கேஜ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போ, எல்லாத்தையும் கொஞ்சம் தம்பிலாம் பாத்துக்கணும். கொஞ்சம் பாத்து கொண்டு போமா, ஏன்னா லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. லக்கேஜ் அவங்க எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறது தெரியாதுங்க. இதனையடுத்து ரயில்வே உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் தென்காசியில் நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் ஈரோடு ரயிலில் 55 பயணிகள் தென்காசி சென்றனர். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் ரயிலில் 55 பேரும் ஏறிய பிறகு சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக சிறப்பு ரயில் மேட்டுப்பாளையம் புறப்பட்டு சென்றது. தென்காசியில் நின்றிருந்த ரயிலில் இருந்த பயணிகள் காரணமே தெரியாமல் காத்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.